ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்த உடனே டிடிவி தினகரன் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பெரிய தொல்லையை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில அவங்க தற்போது துணை முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை உண்டு பண்ணியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2017 அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையும் இரண்டா பிரிஞ்சது. இதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த 11 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அரசுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. இருந்தாலும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. இதுல அதிமுகவோட கொறடாவின் உத்தரவை மீறி அதிமுகவின் 11 எம்எல்ஏக்கள் தங்களோட கட்சிக்கு எதிராகவே வாக்களித்த காரணத்தினால அவங்கள எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சியான திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை அப்போது ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. தற்போது திமுக வந்து இணைந்திருக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் இணைந்த உடனே முதல் வேளையா உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கோரிக்கை மனுவை அளிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அந்த உச்ச நீதிமன்றம் அவங்களோட கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு விரைவிலேயே இந்த வழக்கை அவசர வழக்கா எடுத்து விசாரிப்போம் அப்படின்னு அவங்க பதிலும் அளிச்சிருக்காங்க. எல்லாருமே டிடிவி தினகரன் அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தால் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திமுக இணைந்த உடனே தினகரன் அவர்களை பாதிக்கும் விதமா அரசியல்ல பல வேலைகளை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில அவங்க திமுக வந்து இணைந்த உடனே துணை முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட அதிகாரம் பறிப்பதற்காக இப்படி அதிரடியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது அனைவருமே பெரிய அதிர்ச்சியில் ஆழ்படுத்தியிருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவங்களோட ஆதரவாளர்கள் 11 பேருக்கு எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனால தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.